ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது கடந்த 4 மாதங்களாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 கோப்பைகளை கைப்பற்றி சாதனை படைச்சிருக்கு. இந்த தொடர்களானது இந்திய அணிக்கு ஒரு பொற்காலமாகவே விளங்குது. கடந்த 2018 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி அடுத்த 15 மாதங்களில் இந்திய அணியானது மிகவும் பலமான அணியாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய தொடர்களில் இந்திய அணியானது தோல்வியை தழுவிய வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைச்சது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்ற முதல் ஆசிய அணி என்ற பெருமையை இந்திய அணியானது வென்றுச்சு. அதற்கு முன்பு நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2 அணியின் தலா 1 வெற்றிகள் பெற 3வது போட்டியானது மழையின் காரணமாக கைவிடப்பட்டுச்சு. அந்த T20 தொடருக்கான கோப்பையானது 2 அணிகளும் பிரித்துக் கொண்டனர். அதன் பிறகு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 1-1 தொடரை 2-1 என்ற நிலையில கைப்பற்றி இந்திய அணி ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுச்சு. கடந்த ஆண்டு முழுக்க மோசமான ஃபார்ம்ல இருந்த மகேந்திர சிங் தோனி அந்த 3 போட்டிகளிலும் அரசதம் அளிச்சு தன்னோட ஃபார்மை நிரூபிச்சு அந்த தொடருக்கான தொடர் நாயகன் விருதையும் வென்றாரு. அதன் பிறகு நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியானது அந்த அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட 1-1 தொடரை 4-1 என்ற நிலையில கைப்பற்றி அந்த மண்ணில் இந்திய அணியோட மிகப்பெரிய வெற்றியாகவும் இதை பதிவு செஞ்சிச்சு. இந்த 2 தொடர்களிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது மூலமா இந்திய அணியில இருந்த பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. அதாவது, மகேந்திர சிங் தோனி ஒரு சிறப்பான பேட்ஸ்மேன் தானா, அவர் மீண்டும் ஃபார்முக்கு வருவாரா, அதே போல இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்படுவார்களா, குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சகர் ஆகிய 2 பேரும் உலக கோப்பைக்கு இந்திய அணிக்கு துருப்புச்சீட்டா இருப்பாங்களா ஆகிய கேள்விகளுக்கு எல்லாம் இந்த 2 தொடர்களும் விடையை கொடுத்துச்சு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட T20 தொடரை 1-2 என்ற நிலையில இந்திய அணி இழந்தாலும் இந்திய அணி மீது இருக்கின்ற நம்பிக்கையானது ஒருபோதும் குறையல. இந்திய அணியின் இந்த அசுர ஃபார்மானது தொடரும் பட்சத்தில் 1970-80களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் 1990-2000களில் ஆஸ்திரேலிய அணிகளும் உலக கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தியது போல இந்திய அணியும் ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. இந்திய அணியானது தன்னோட மிரட்டலான ஃபார்மை வெளிப்படுத்தி கடந்த 4 மாதங்கள்ல 2 பெரிய நாடுகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 கோப்பைகளோட தாயகம் திரும்பி இருக்கு. இந்திய அணியோட இந்த மிரட்டலான ஃபார்ம் தொடரும் பட்சத்துல பல முன்னணி வீரர்கள் சொல்வது போலவே 2019 உலக கோப்பையில இந்திய அணி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.